வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர் என தமிழ். இன்னைக்கு தேதி பிப்ரவரி 26 அண்ட் இது எபிசோட் 547. ஸோ 27 இருந்திருந்ததுன்னா ஒரு ரைமிங்கா இருந்திருக்கும். ஆனா டைமிங் மிஸ் ஆகாம உனக்கு டஃப் கொடுக்குறான் பருவத்தன். கே சீரிஸ் எப்படி? கே ஃபார்ட்டி ப்ரோ ப்ளஸ் சொன்னான் இருக்கு 2.76 mm 12 MP கேமரா இல்ல வாட்ஸ்அப் இப்ப என்னதான் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாப்பா ஒரு லிஸ்ட் வா கேமரா தான் மோஸ்ட்லி வந்து மெயினா கேமரா தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 870 இருக்கு, க்ரோம் ப்ரோ ப்ளஸ் ரெண்டுமே வந்து ட்ரிபிள் 8 தான். ஆனா மெயின் சேஞ்ச் என்னன்னா கேமரா, K40 ல வந்து 48 MP கேமரா, 8 2 எல்லாத்துலயும் சேர்ந்து தான் K40 ப்ரோல வந்து 64 MP IMX 686 இதுவும் வெளில கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் இருக்கு, எல்லாம் இருக்கு, பட் ஓஎஸ் இல்ல, இஎஸ் மட்டும் தான் இருக்கும் மாதிரி எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரியான டேட்டாஸ் தான் சொல்றோம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா 3.5 mm கிடையாது. பிடி சார்ஜிங்லாம் பத்தி எதுவும் போடலையே, இதை போட்டிருக்கானே அப்ப நீ போடலையா? அது பிடி 3.0 வந்து ஜெனரல் 18 வாட், அது வந்து குவால்காம் குயிக் சார்ஜ் 3.0, அது நார்மலா எல்லாத்துலயும் தான் இருக்கே. இப்போதைக்கு வந்து சைனா அப்படின்னு சொல்லிருக்காங்க, குளோபல் இல்ல இந்தியால வந்து போக்கோ வரலாம், போக்கோ எஃப் டூ ப்ரோ வரலாம். அங்க வந்து போக்கோ எஃப் டூ வந்துருச்சா? அப்ப ஒரு வழியா அங்க வந்து எஃப் டூ எஃப் டூ ப்ரோ வரலாமா? ஓகே, 12 GB ரேம் இருக்கு. K40 ல 12 GB RAM இருக்கு, அப்ப ப்ரோ ப்ளஸ்ல 16 GB, அதுவும் 12 GB தான், 12 GB ரேம் 12 GB டிஸ்பிளே 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. 14 ப்ரோல வந்து 2.5K 60 Hz டிஸ்பிளே, லேட்டஸ்ட் வந்து 11 Gen. அந்த ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே இருக்கும்ல, ஃபிங்கர் பிரிண்ட், ஃப்ரண்ட் கேமரா. பெசல் வந்து 4.3 mm நேரோ ஃப்ரேமா. ஓகே,
சோ ட்ராக் பேட் பத்தி தான் பேசுனாங்களா? ட்ராக் பேட் பத்தி ட்ராக் பேட் கொஞ்சம் பெரிய ட்ராக் பேட் தான் போட்டுருக்கு. 125x81.6 இல்ல அழுத்தினா உள்ள இருக்கிற சர்க்யூட் போர்ட்லாம் தொடற மாதிரி எல்லாம் கிடையாது இல்ல, அதெல்லாம் எதுவும் போடல. சோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பவர் பட்டன்லயே இருக்கு. போடு நம்ம பேட்டரி லைஃப் வந்து அப் டு 12 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப், ரெண்டுத்துக்குமே 12 ஹவர்ஸ் கிட்ட வந்து. அந்த 20 ஹவர்ஸ் 2 டேஸ் 3 டேஸ்லாம் அதெல்லாம் இல்ல. 70 வாட் ஹவர் பேட்டரியில வந்து கொஞ்ச நாள் பெரிய பெரிய பேட்டரி வச்சு கொடுப்பாங்க, க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணாம இருந்தா வரும். அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்டு இது வேற இருக்கு. பத்தலையா நான் மீட் என்டி ப்ரோ வச்சு மீட் அண்ட் அல்ட்ரா அதுல எல்லாம் 120 வாட் கொடுத்தாங்க. சரி இப்பதான் டெவலப் பண்ணிட்டு வராங்க. சரி என்ன டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப என்ன பண்ணுன்றாங்க? இனிமே வரும் 500 எல்லாம் வரும். 500 1000 ஏன்டா செல்லாத ரூபாய் நோட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ரெண்டுமே செல்லாதுதான். ஆமா செல்லா காசு. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 50,800 ரூபாய். இது வந்து ஐரிஸ் பில்ட் இன் ஐரிஸ் எக்ஸி, எல்லாத்துலயுமே வந்து 16 GB ரேம் இருக்கு. அடுத்து ஜிபியு GPU தான், ஐரிஸ் எக்ஸி பில்ட் இன் GPU வந்து இந்த பிரைஸ். இல்லடா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி MX 450 இருக்கு. இதுக்கு ஏதாவது இல்ல போட்டுதாங்களான்னு கேக்குறேன். அதாவது இப்ப பேசிக் கேமர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப சஃபிஷியன்ட்டா இருக்கும். ஐரிஸ் எக்ஸி கிராபிக்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம்ல இன்டெல்ல சொல்லும்போது. நார்மலா நிறைய கேம்ஸ் வந்து மிட் ரேஞ்ச் கேம்ஸ்லாம் வந்து இதுலயே ஆடலாம், கிராபிக் கார்டு இல்லாமே. GTA 5 கூட ஆடலாம். ஆமா MX 450 வேணும்னா வந்து 59,800. ஓகே இதே வந்து டாப் எண்ட் மாடல் நிறைய இருக்கு. Pro 15 ல வந்து டாப் அண்ட் மாடல் வந்து 71,000. ஓகே இது வந்து உங்களுக்கு எடிட்டிங்லாம் ஜாலியா இருக்கும். கீழ இருக்கு பாருங்க Pro 15 i5. இது வந்து PC தாங்கச்சியா? ஏ என்னடா இவ்ளோ சொலிப்பா சொல்றான், ஓவரா பண்றான்டா. ஆமா அப்படி தான் பண்ணுவேன். தெரியும் நீ Realme-ல கொண்டு வரவே பாரு. அடுத்து Redmi Nardots 3 போடு. Nardots 3 ஆமா இருக்கும். நம்ம டெய்லி இவ்வளவு ஹெச்சல் பண்றோமா நாளைக்கு எதுன்னு தெரியல கன்ஃபியூஸ் ஆகுது நம்மளே பண்ற மாதிரி தான் நாலு டப்பா பிரிச்சு போட்டு பேசிட்டு இருக்கோம் சரி. ஏர் டிடெக்ஷன், அப்புறம் ஏர் டிடெக்ஷன் இருக்கு, டச் கண்ட்ரோல்ஸ். பழைய நம்ம ரெட்மி பட்ஸ்ல வந்து டச் பட்டன் இருந்தது, இதுல வந்து டச் கண்ட்ரோல்ஸ் மூவ் ஆயிட்டாங்க. சூப்பர். ஏர் டிடெக்ஷன் வேற இருக்காடா? அப்ப ஆட்டோ ப்ளே பாஸ். ஆட்டோ ப்ளே பாஸ் இருக்கு, ஆனா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் கிடையாது. அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான், வேற விஷயம். அந்த பட்ஜெட் அந்த மாதிரி 2,200 ரூபாய் இந்த பிரைஸ். 2,000 ரூபாய்க்கு 2,500 வச்சுக்கிய ஆட்டோ ப்ளே பாஸ் சம்பவத்துல யார் தரா இந்த பிரைஸ் கிப்ப? ரெட்மி தராங்க, வாங்கிக்க. என்ஜாய் அடுத்தது என்ன பேச்சு பேசுவோம்? அதனால வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். கார்னர்ஸ் வந்து ரவுண்டா இருக்கும், அதனால எலிவேட்டர்லயே ஃபிட் பண்ணலாம். இவ்வளவு பெரிய இன்ச் டிவிய எடுத்துட்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்படின்னு போட்டுருக்கு. இதை தவிர வந்து லோ லேட்டன்சிக்கு வந்து ஆட்டோமேட்டிக் லோ லேட்டன்சி, வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டு, இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் நம்ம ஏதாவது கேமிங்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டுருக்கு. ஸ்பீக்கர்ஸ் வந்து 12.5W x 2 25W ஸ்பீக்கர். ஓகே 25W பிரைஸ் வந்து 90,000 சைனால. பரவாயில்லையே. OLED கிடையாது, LCD. 1,00,000 தம்பி அவன் சொன்னதை கேட்டுக்க திரும்பி. அது OLED கிடையாது, OLED QLED எல்லாம் கிடையாது, நார்மல் LCD தான்.
போற அவர் யாரும் மனோபால பண்ணுவார்ல அந்த மாதிரிதான் பின்னாடி அமெரிக்கா ஆப்பிரிக்கா எல்லாம் வரும் சிம்பிளா முடிச்சு விட்டுருவேன் கேஸ் அவனை கேனையனாவே ஆக்கிடலாம் சாம்சங்கோட 6.4 இன்ச் பத்தாயிரம் ரூபாய்க்கு 68 இப்ப வந்து கொரில்லா கிளாஸ் ஃபைன் வர சொல்லிருக்காங்க. ஒருவேளை அந்த கண்ட்ரிக்காக விடுறாங்களாடா. இல்ல இந்தியாக்கும் இதேதான் சொல்லிருக்காங்க. இதே போட்டோ தான் இந்தியாக்கும் போட்டிருக்கு. இப்ப இந்தியாவுக்கு மட்டும் தனியா மாத்திடுவாங்களா? இந்தியாவுக்கு என்ன தரும் சொல்லுவாங்க, போட்டோ அதே தாங்க ஆனா பின்னாடி பிளாஸ்டிக் பேக்குங்க அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பு இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து 20 MP கேமரா, 64 MP 8 MP அல்ட்ரா வைடு, 5 MP டெப்த், 5 MP மேக்ரோ. போடு வேற லெவல். பிரைஸ் வந்து ரஷ்யால இப்போதைக்கு வந்து 19,500. ஆனா இந்தியாக்கு வரும்போது 15,000 அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஃபுல் HD 90 Hz பேனலோட G80 மட்டும் தான் ஸ்லைட்டா இடிக்குது. பாப்போம் எப்படி விக்குது. G80 ஸ்லைட்டா இல்ல, ஹெவியா இடிக்கும் பாரு. இங்க பாரு, இதுலயும் G80 ஃபேர் இருக்குடா. இதானே HD கேமரா செட்டப் பாரு, எவ்வளவு இம்ப்ரெசிவான கேமரா செட்டப். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. அப்டேட்டும் கரெக்டா கண்டிப்பா கொடுத்துருவான் இவன். மச்சா நோட்டன் சீரிஸ் கொஞ்சம் முன்னாடி நியூஸ் படிச்சிருக்கலாம்ல, ஏன் வச்சு அப்படி பண்ற? நோட்டன் வந்து ஒரே பிராண்ட் தெரியுது, ஆனா ரெஃப்ரெஷிங்கா இருக்கட்டும் என்ன, நடுவுல சாம்சங் டிஃபரெண்டா இருக்கட்டும். 108 MP கேமரா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா நோட்டன்ல, ஹை எண்ட் மாடல்ல. அதுக்கப்புறம் டிசைன் வேற டி ஷர்ட் போட்டிருக்காரு. நினைக்காத ரியல்மில டபுள் 1 ஆயிட்டான் இது கிடையாது.
தெரியண்டா கிடையாது, கூகுள் இல்லாம யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பிக்சல் வச்சு டெமோ பண்ணுங்க, வீடியோ போடுங்க. போடலாம் நம்ம கண்டிப்பா, கூகுள் சர்வீஸ் ஷேர் கூட சைன் இன்னே பண்ண கூடாது. சீரியஸா நல்லது அது, அது தனியா ஜிமெயில் ஆப்புக்கு பதில் கூட வேற இமெயில் கிளைண்ட் போட்டுக்கலாம். ஆக்சுவலா கூகுள் சர்வீஸ் இருந்தாலே பேட்டரி ரொம்ப ட்ரைன் ஆகும். வாட்ஸ்அப் அதான் சைனாலேயே பிரைஸ் வந்து 45,000 அப்படின்னு போட்டுருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக நாங்கள் அப்போ போய் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம், இருந்தாலும் இந்த மாதிரி பிரைஸ் டேக் பார்த்ததுமே அடுத்த நியூஸ் போயிடுவோம். ஆமா, அதே மாதிரி இன்னைக்கும் போயிடலாம். அடுத்தது வந்து கூகுள் ஸ்லீப் ஏபிஐ, தூங்குறதுக்கெல்லாம் ஏபிஐடா, அது பேக்ரவுண்ட் ஸ்லீப் ட்ராக்கிங்காக போட்டிருக்காங்க. அதுவும் தூங்கிட்டு இருக்கான், நம்ம கையில எடுக்கும் போது நீ எடுக்காமே அப்படியே இருக்கேன்னு வச்சுக்க, அப்படியே இங்க போயிட்டு வர, அப்படி சுத்துற வெளில போயிட்டு வாக்கிங் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வர, 10 நேரம் கழிச்சு என்ன பண்ணுவது, அது தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா, விளங்கிடும். அது வந்து ஸ்லீப் கான்பிடன்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து ரெகுலர் இன்டர்வல் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது வந்து செக் பண்ணி இருக்குமா பாரா. அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ட் பண்றது பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரன் டைம் பர்மிஷனு, அதுக்கப்புறம் அதெல்லாமே ஒன் டைமா வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு போட்டுருக்கு. சரி, ஆல்ரெடி கலெக்ட் பண்ணாத டேட்டாவா கூட இதையும் கலெக்ட் பண்றாங்க. சரி ஐயா ஓகேயா, ஓகே. அப்ப ஐயாக்கு ஓகேனா இனிமே ரியல்மி போன்ஸ்ல எல்லாம் இது ப்ரீ இன்ஸ்டால்டா வரும், பிரச்சனையே இல்லை. இனிமே எல்லாரும் தூங்குறத கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே ஸ்லீப் டியூரேஷனு ரெகுலாரிட்டி ஸ்னோரிங் எல்லாமே கண்டுபிடிக்குமாமே, ஸ்னோரிங் எல்லாம் கண்டுபிடிக்குமா. ஆமா, ஆனா பாவி, அப்ப மைக்ரோபோன் ஆன்ல இருக்கு, இன்னும் நிறைய சென்சார்ஸ் ஆன்ல இருக்கு, கேமரா கூட ஆன்ல இருக்கு. ஆப்ல போய் பாருங்க, ஆப்ல என்னலாம் இந்த ஆப் தானா, அந்த ஆப் தான், அதுல என்னலாம் டீடைல்ஸ் போட்டுங்க நீங்க. அது யார், அர்பன் ராய்டு, அவங்க தான் அர்பன் ராய்டு தான் பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க, அதான் டெவலப்பர் அர்பன் ராய்டு, கூகுள் பார்ட்னர்ஷிப் போட்டுருக்கு நம்மளோட தான். இது இங்க பேர் அர்ப் ஆண்ட்ராய்டா இல்லடி அர்பன் ராய்டா, அர்பன் ராய்டு. அட பாவிகளா, சரி இதை இன்ஸ்டால் பண்ணா அது என்னென்ன பெர்மிஷன் கேக்குதுன்னு தானே சொன்ன. சரி ஓகே, நாம அப்புறமா இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு அப்புறமா. ஆமா, இது பெரிய கேம், இன்ஸ்டால் பண்ணிட்டு இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேம்ல எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுவார். என்ன தாண்டா நம்மளோட வழக்கம், நம்ம வழக்கமா என்னது டேடி, ஸ்லீப் ஆஸ் ஆண்ட்ராய்டு ஓகே, கெட் ஸ்டார்டட்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் செட் அலாரம் எல்லாம் ஓகே, ஸ்கிப் கொடுத்துறோம்னு வச்சுக்க. ஆக்சஸ் டு பிசிக்கல் ஆக்டிவிட்டியா, கூகுள் ஃபிட்டுக்கா? சரி, கூகுள் ஃபிட்டுக்கு கேக்குறான். வேற அவ்வளவுதான், ஸ்லீப் ட்ராக்கிங் ஸ்டார்ட், ஸ்லீப் ட்ராக்கிங் தூங்கிற ஏ ஸ்டார்ட் ஆயிச்சுரா, ஓகே ஸ்டாப் பண்ண சேவா, நீ தூங்கிட்டே வேஞ்சிட்டேன். சரி ஓகே, ரைட்டு பிளஸ் 5 மினிட்ஸ் தூங்கிருக்கான்டா, பரவாயில்லடா. இல்லடா, நம்மள எவ்வளவு நேரம் தூங்குறேன்னு கேக்குதுடா, நம்ம என்ன டைம் கூட்டிக்கிட்டே போலாமா. அப்படியே நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். வரதான் சூப்பர், ஓகே ஓகே அவ்வளவுதான். சரி, நான் குணர் தூங்கிட்டேன்ல அதனாலதான். சரி, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். வேற சில நியூஸ் நம்ம திங்கட்கிழமை சந்திப்போம். அதுக்கும் சிவரணி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் P40 Pro+ இந்த மாதிரி மாடல்ஸ் வேணும் இந்தியால, வந்தா வாங்குவீங்களா? அதுக்கப்புறம் மீம்ஸ் வந்து கொஞ்சம் அனுப்பிவிங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல இல்ல ட்விட்டர்ல ஏதாவது. போட்டோ மீம்ஸ் இருந்தா வந்து நிறைய அனுப்புங்க. வீடியோ மீம்ஸ் வந்து காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய வருது, அந்த போட்டோ மீம்ஸ் வந்து அனுப்பிச்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஃபன்சர்னா சண்டே கண்டிப்பாக வரும், வரும், ஐயாவும் வருவார். ஓகே, பார்க்கலாம்.